முதலமைச்சர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். அமைதி பேரணி சென்று நினைவிடத்தில் மலர்வளையும் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வன்முறையை தொடர்ந்து வங்கதேசத்தில் நாடாளுமன்றம் கலைப்பு. இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தேர்வு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவும் மிதமான மழை. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் மழை பெய்தது. மேட்டூர் அணையில் 16 கண் மதகு வழியாக நீர் திறப்பு நிறுத்தம். காவேரியில் நீர்த்திறப்பு 22,000 கனஅடியிலிருந்து 10,000 கனஅடியாக குறைப்பு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். நாளை மறுதினம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு. மேட்டுப்பாளையம் உதகை இடையே 5 நாட்களுக்கு பின் மலை ரயில் இயக்கம். தண்டவாளத்தில் சரிந்த மண் அகற்றப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக விலகுவதாக நடிகர் கமல்ஹாசன் அறிவிப்பு. ஒப்புக்கொண்ட படங்களில் நடிக்க வேண்டியுள்ளதால் பிக்பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கவில்லை என விளக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் வினேஷ் போகத். வெள்ளிப்பதக்கத்தை உறுதி செய்து அசத்தல். வணக்கம் நேர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ் செய்தியை பார்ப்பதற்கு முன்னதாக, கேரளாவில் வயநாடு நிலச்சரிவில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. அங்கு இருக்கக்கூடிய கள செய்தியாளர் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன்ட்ட கேட்கலாம். ரகுவரன், மீட்புப் பணிகள் நடந்துட்டு இருக்கு, இப்ப முழுமையாக எப்போது முடியும், இன்னும் எத்தனை பேரை காணவில்லை? தேவப்பிரியன், கேரள வயநாடு நிலச்சரிவு உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா 400 கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 250 பேரை தேடும் பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது. நாம் தற்போது இந்த சூரல்மலை பகுதிகளில் இருக்கிறோம். இதுக்கு பின்னாடியெல்லாம் பார்க்கலாம், நேற்றையெல்லாம் நிறைய JCP இந்த பகுதியில் மட்டும் 18 JCP வந்து இந்த தேடும் பணிகளில் இருந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் எல்லாம் முடிந்திருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. பெரும்பாலாக சூரல்மலையில் இந்த பணிகள் வந்து முடிந்ததாக பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இராணுவத்திறனும் பாதிக்கு பாதி பணியாளர்களும் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ராணுவ வீரர்களின் பணியும் தற்போது குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது பூஞ்சேரி மட்டம் கிராமத்தில் மட்டும்தான் இந்த தீவிர மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வித்துறை, கேரள அரசினுடைய கல்வித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது இந்த பகுதிகளில் எல்லாம் ஆய்வு செய்துட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இங்கிருந்த பள்ளிக்கூடங்கள், 5 பள்ளிக்கூடங்களுக்கு மேல் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், ஏன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட எத்தனை குடும்பங்கள் இருந்தது, எத்தனை வீடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் அதிகாரிகள் வந்து கணக்கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுடைய ஓட்டர் ஐடி, இங்க பாத்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரல்மலை பகுதியில, இந்த முண்டகை பகுதியில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 600 மேற்பட்ட ஓட்டுகள் இருந்திருக்கு. ஆனா 18 கீழ இருந்தவர்கள் யார், எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்ல படிச்சாங்க, அவங்களுடைய விவரங்கள் என்ன, குழந்தைகளுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு ஒரு முழுமையான டேட்டாவை தயாரிக்கும் பணியானது தற்போது நடந்துட்டு வரதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதி
பகுதிகள் முழுவதுமே நேற்று இருந்த கட்டுப்பாடுகளை விட அதிகமான கட்டுப்பாடுகள் இன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. அது மட்டுமில்லாமல் அதிகாரிகள் வாகனம் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. நிறைய பேர் உள்ள யாருமே அனுமதிக்கலை. வாலண்டியர்ஸே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு 500 பேர் தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. வாலண்டியர்ஸ் நேற்றுலாம் 1500 பேர் 1000 பேர் பணியாற்றக்கூடிய நிலையில் தற்போது அவர்களின் எண்ணிக்கை 500 குறைக்கப்பட்டிருப்பதையும் நம்மளால் தற்போது பார்க்க முடிகிறது. 9வது நாளில் பெரும்பாலான மீட்பு பணிகள் வந்து முடிந்த நிலையில் இந்த சீரமைக்கும் பணிகள் வந்து ஏன்னா 6 பெரிய ஆறாக உருவெடுத்து வந்திருக்குது. மக்கள் குடியிருப்பு பகுதிகளெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்குது. அதனால மீள் குடியேற்றம் செய்யறதுன்னா எங்கே செய்யறது அவங்க ஏன்னா இன்னும் 1200 மக்கள் வந்து முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான நடவடிக்கைகள்லாம் இருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இது போன்ற தற்காலிக கழிவறைகள் அமைக்கும் பணியாளர்கள் இருக்காங்க. மக்கள் முகாம்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க வீட்டை வந்து சிலர் வந்து பார்க்கறதுக்கு வராங்க. அடித்து செல்லப்பட்ட வீடாக இருக்கட்டும், சிலர் முகாமில் வீட்டை விட்டுட்டு முகாம்களை போன மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த பகுதியை வந்து பார்வையிடுறதுக்கான அனுமதி வந்து காவல்துறை கொடுத்துருக்கு. அதனால அந்த மக்களும் வரதுனால அவங்களுக்கான சில ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு. உணவு வந்து தனியார் சார்பாக யாரும் உணவு விநியோகம் செய்யக்கூடாது. குறிப்பாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்கக்கூடிய உணவுகள் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 9 நாள் ஆயிட்டு இங்கே நிறைய உடல் உறவுகள் நடந்ததுனால இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கும் அந்த பாதிப்பு இன்ஃபெக்ஷன் தொற்று வந்துடக்கூடாமல் இருக்காங்க. சுகாதாரத்துறையின் சார்பாக இந்த மருந்துகள் டாக்ஸி மருந்துகள் போன்றவை எல்லாம் கூட கொடுக்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி போடும் பணிகளும் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான தொற்றும் ஏற்படாமல் இருக்க இந்த மருந்துகள் போட கொடுக்கக்கூடிய பணிகளும் ஒரு புறம் வந்து நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. தேவப்பிரியம், வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து தற்போது மீட்பு பணிகள் எந்த கட்டத்தில் இருக்கு, அடுத்ததாக அரசுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்ற கள்ள தகவலை கொடுத்த இறங்குவரன் உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக பிக் போக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் போக்கஸ் பகுதியில் நேற்று நடைபெற்ற மாநில திட்டக்குழுவுடைய கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த திட்டக்குழுவுடைய நோக்கம், அதனுடைய கடந்த கால செயல்பாடுகள், அதனை தமிழ்நாடுடைய திசை வழிகாட்டியாக செயல்படுது அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த கூட்டம் சம்பந்தமாகவும் இதில் ஆலோசிக்கப்பட்ட விஷயம் சம்பந்தமாகவும் எதிர்கால இலக்கு தொடர்பாகவும் பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் மருத்துவர் அமலோற்பநாதன், மாநில திட்டக்குழு உறுப்பினர். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம்ங்க. நேற்று நடைபெற்ற திட்டக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டு விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்காரு. தமிழ்நாடுடைய திசை வழிகாட்டியா இந்த மாநில திட்டக்குழு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நிதி ஆயோக்கும் மாநில திட்டக்குழுவும் ரெண்டுமே ஒரு பரிந்துரை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான். இந்த மாநில திட்டக்குழு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன, எந்த வகையில் அது தனித்து நிற்குது? ரொம்ப நன்றி. மாநில திட்டக்குழு வந்து முதலமைச்சரினுடைய தலைமையில் இயங்குது. முதலமைச்சர் வந்து எந்தெந்த துறையில் வந்து கொள்கைகள் திட்டங்கள் தேவைகள் என்று எங்களிடம் சொல்கிறார்களோ அந்தந்த துறைகளெல்லாம் வந்து நாங்கள் ஆய்வு செய்து திட்டங்களை வந்து தயாரித்து கொடுக்குறோம். ஆனால் வந்து முடிவெடுக்கிறது வந்து முதலமைச்சரும் கேபினெட்டை தான் முடிவெடுக்கணும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது எக்ஸிக்யூட்டிவ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எங்களுடைய ரோல் ஒன்றுமே இல்லை. ஆகவே நாங்கள் ஆலோசனை கொடுப்பதோடு மட்டும் நின்று விடுவதால் வந்து எங்களுடைய ஆலோசனைகளை வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை விவாதித்து அதை எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாடி வந்து ஒரு கொயர்சிவ் பாடி இல்லை. யாரையும் வந்து நீங்கள் இதை செய்யுங்கலாம் சொல்கிற பாடி கிடையாது. இது அட்வைசரி பாடி. எங்களுடைய ரோல் நல்லா தெரியும். நாங்கள் வந்து முதலமைச்சருடைய தலைமையின் கீழே வந்து ஆலோசனை மட்டும்தான் வழங்குவோம். இந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு செய்வது வந்து அமைச்சரவை எக்ஸிக்யூட்டிவ் அவர்களுடைய பணி. நித்தி ஆயோக்கில் பண்ணுற மாதிரி ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்லாம் இருக்க முடியாது. ஆகவே தான் எங்களுடைய பிளானிங் கமிஷன் வந்து முதலமைச்சர் வந்து மிகவும் எங்களுடைய திட்டங்களை வந்து ஏற்றுக்கொள்கிறார், பாராட்டுகிறார். இப்போ